Hello viewers, I'm Maitli. In 8th Max Algebra, example 3.4, we will video la paaka porom. Question paarenga. Ram deposit X number of 2000 rupees notes, Y number of 500 rupees notes, Z number of 100 rupees note in a bank. இப்போ ராம் என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ் நம்பர் அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர் ஆஃப் 2000 ருபீஸ் நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்க இந்த 2 இந்த 2000 மல்டிப்ளை பண்ணி 4000 ருபீஸ் அவர் டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நம்பரோடு இதை மல்டிப்ளை பண்ணி தான் அமௌண்ட்டை கண்டுபிடிப்போம். சாதாரணமாக உங்ககிட்ட 2000 ருபீஸ் நோட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2000 ருபீஸ் நோட் இருக்குன்னா உங்ககிட்ட மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் கேட்டினா என்ன பண்ணுவீங்க, 2 × 1000 பண்ணுவோம், 2000 ருபீஸ் நோட் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நம்பரோட ருபீஸை மல்டிப்ளை பண்ணால் தான் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ராம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ராமோட நம்பர் ஆஃப் நோட்ஸு ருபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ராமுக்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் 2000 ருபீஸ் நோட் இருக்குது, அதே மாதிரி ஒய் நம்பர் ஆஃப் 500 ருபீஸ் நோட் இருக்குது, ஜெட் நம்பர் ஆஃப் 100 ருபீஸ் நோட் இருக்கான். இதை முதல்ல நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இசட் வந்து 100 எழுதியாச்சு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் நோட்ஸோட ருபீஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறது தான் இருந்தால் 2000 × x வந்து 2000 x தான் ஆகிடும். ஸோ இது 2000 x, இது 500 y, இது z × 100 ஆகிடும். இப்போ நம்ம அமௌண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ ஸோ டோட்டல் அமௌண்ட் ராம் கிட்ட எவ்வளோ இருக்கும்னா 2000 x ப்ளஸ் 500 y ப்ளஸ் 100 z இருக்கும். நெக்ஸ்ட்டு ராமோட அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் தெரியாததுனால இது வேரியபிள்ஸோடு தான் வரும். வேரியபிள்ஸ்னால் எக்ஸ் ஒய் செட்டோட தான் வரும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேலன் டெபாசிட்டட் 3 XY டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ராம் டெபாசிட்டட். இப்போ வேலன் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறான்னா 3 XY டைம்ஸ், 3 XY டைம்ஸ்னா இன்டூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம்ஸ்னா இன்டூ எவ்வளோனா அமௌண்ட் ஆஃப் ராம், இது தானே அமௌண்ட் ஆஃப் ராம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ராம் இன்டூ ஆஃப் டைம்ஸ்னா இன்டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டூ இன்டூனா மல்டிப்ளை போட்டாலும் பரவாயில்ல, இல்லை ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2-3 இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டு 2000 x ப்ளஸ் 500 y ப்ளஸ் 100 z. ஸோ வேலன் டெபாசிட்டட் 3 XY டைம்ஸ்னா இன்டூ அமௌண்ட் ஆஃப் ராம் எழுதிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இது 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் 3 × 2 = 6 ஆகிடும். 6000. இப்போ பாருங்கள் 2 x இருந்தால் எக்ஸ் பவரை ஆட் பண்ணும். ஸோ 1 + 1 என்ன ஆகிடும்னா x² ஆகிடும். ஒய் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஒய் அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே எக்ஸ் வந்து பவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 + 1 நம்மளுக்கு இங்கே 2 ஆகிடும். ப்ளஸ் அதே மாதிரி இதோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 3 = 15, 2 × 0 எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஒய்க்கு இங்கே ஸ்கொயர் ஆகிடும். y^1 இங்கே y^1 ஆட் பண்ணால் y². ப்ளஸ் அதே மாதிரி 3 × 100 = 300, x y z, மூணுமே வேறு வேறு வேரியபிள்னா மூணுமே நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் வேலன் டெபாசிட்டட் அமௌண்ட், இதுதான் ராம் டெபாசிட்டட் அமௌண்ட். ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வேரியபிள்ஸில் தான் வரும். ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு வேல்யூஸ் எதுவும் கொடுக்காதனால வேரியபிள்ஸ் அப்படியே தான் வரும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.